ஹலோ குட்டீஸ் அக்ஷய திருதிகை இதெல்லாம் பார்த்தீங்களா கேட்டீங்களா புரிஞ்சுது அவங்களுக்கு இப்போது நம்ம ராமானுஜருடைய அவதார தினம் வார்ஷிக திருநட்சத்திரம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் யோ நித்யமச்சுத பதாம்போஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இது வந்து ராமானுஜரோட தனியன். எது ராமானுஜரோட சேவிக்கும் போதும் இந்த தனியனை சேவிக்கணும் நம்ம, சரியா? இப்போது ராமானுஜர் அப்படின்னு உடனே இவங்களுக்கெல்லாம் என்ன டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், அவர் கையில் திருதண்டம் வச்சுருப்பார், காஷாயம் கொடுத்துருப்பார், இல்லையா? ஓகே, இந்த ராமானுஜர் வந்து இப்போது நம்ம பாரத தேசத்தில் அவதரிச்சிருக்கார். நம்ம பாரத தேசத்தில் எவ்வளவோ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவதரிச்சிருக்கா. பெருமாளே நம்ம பாரத பூமியில் தான் நிறைய அவதாரங்கள் பண்ணியிருக்கார். அதெல்லாம் நம்ம எத்தனையோ அவதாரங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சரி, பெருமாள் எதுக்கோசரம் அவதாரம் பண்ணினார்? துஷ்டர்களை அழிக்கணும், சாதுக்களையெல்லாம் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். அதே மாதிரி ராமானுஜரும் வேதங்கள்லாம் ஒரு காலத்தில் அப்படியே மறைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்துதான், அதை பரிபாலனம் பண்ணுறதுக்கோசரம் தான் ராமானுஜர் அவதரிச்சிருக்கார். அதாவது ராமானுஜரை வந்து அவதரிக்கிறதுக்கு முந்தி வேதங்களை வந்து பல சமயத்தவர்களும் என்ன பண்ணியிருக்கா, தப்பான அர்த்தங்களை சொல்லி அந்த தப்பான அர்த்தங்களும் மக்கள் மனசில் நல்லா பதியும்படியும் பண்ணின்னு இருந்திருக்கா. இந்த மாதிரி இருந்தால் வேதங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, பெருமாளுடைய மூச்சு காற்றுலேருந்து வந்தது தான் அந்த வேதம் அப்படிங்கிறது. அதாவது வேதத்தை வந்து அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, அது யாராலையும் எழுதப்படாதது, எம்பெருமானுடைய மூச்சு காற்றுலேருந்து வந்தது தான் வேதங்கள். அப்பேற்பட்ட வேதங்கள் அப்போ அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும், பெருமாள் மூச்சு காற்றுலேருந்தே வந்தது அப்படிங்கிறது. அதையே இவெல்லாம் தப்பான அர்த்தங்களை சொல்லி அதையும் மக்கள் நல்லா மனசில் ஆழப்பதியும்படி பண்ணின்னு இருக்கிற போது வேத மாதாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுதான். அப்போது என்னாச்சு, வேதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய மறைய போகிறதுன்னுடே இருக்கிற போது சூரியன் உதிக்கலையா, தாமரை மலர்கள் மலரவே இல்லையா. சூரியன் உதிச்சாதானே தாமரை மலரும், ஸோ தாமரை மலர்களும் மலரவே இல்லையா. அதுக்கப்புறம் வேத மாதா ரொம்ப கஷ்டப்படவும் பெருமாள் என்ன பண்ணினாரா, ராமானுஜரை இந்த பூமியில் போய் அவதரிக்க செஞ்சார். அப்போ தான் ராமானுஜர் இந்த பூமியில் சோமையாஜி, கேசவ சோமையாஜி, காந்திமதி அம்மாள், இவா ரெண்டு இந்த தம்பதியருக்கு திருப்புதல்வராக அவதரித்தார். ராமானுஜர் அவதரித்தார் அப்படின்ன உடனே சூரியன் நல்லா நன்னா பிரகாசிக்க தொடங்கிடுத்து, தாமரை மலர்கள் நன்னா மலர ஆரம்பிச்சுடுத்து, வேத மாதா அவ்வளவு சந்தோஷமாயிட்டாளாம். உடனே எல்லாருக்கும் ஒரே பூரிப்பு, ஆஹா அப்புறம் ராமானுஜர் வந்து உதிச்சாச்சு அவதரிச்சாச்சு, இனிமே நமக்கெல்லாம் ஹாப்பி அப்படின்னு விட்டோம். எல்லாரும் வேத மாதா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாளாம். இந்த ராமானுஜர் அவதாரம் பண்ணின உடனே அவருடைய மாமா பெரிய நம்பிகள் அப்படின்னு திருமலையில் இருந்தார். அவர் வந்து மாமா தானே பேர் வைக்கணும், அதுக்கோசரம் அவர் வந்தார். வந்த உடனே அந்த குழந்தைய பார்த்ததும் அவருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கான். குழந்தை அப்படியே தேஜஸாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கான். அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு.
உடனே அவர் அந்த குழந்தைக்கு இளையாழ்வார் அப்படின்னு பேர் வச்சார். ராமானுஜன் அப்படின்னு பேர் வச்சார். இளையாழ்வார் அப்படின்னா என்னென்னா, ராமாயணத்தில் ராமர் கூடையே இருந்தவர் லக்ஷ்மணர், அவர் இளையாழ்வார். ஒன்று அந்த பேரும், இன்னொன்று ராமானுஜன் அப்படின்னா ராமனுக்கு பின்தொடர்ந்து வருபவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராமானுஜன் இளையாழ்வான் அப்படின்னு பேர் வச்சார். இந்த மாதிரி இருக்கும்போது இவர் ராமானுஜர் வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி படித்து கலைகள்லாம் கற்றுண்டு எல்லாம் இருந்துகிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து இருக்கும்படி இருந்தது. அப்போ அவர் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு இருந்தவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீரங்கத்தில் தான் அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது டெய்லி காவிரியில் போய் தீர்த்தாமடுவார். அவர் கூட அவர் சிஷ்யர்கள் போவார்கள். அப்படி போயின்னு இருக்கிற பொழுது தினமும் காவிரியில் போய் தீர்த்தாமடிட்டு அங்கேயே துவாதச ஊர்த்வ புண்ணியத்தை தரிச்சுட்டு அங்கே அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் வருவா எல்லாரும். அதே மாதிரி ராமானுஜர் அது மாதிரி பண்ணின்னு இருக்கிறப்போதும் டெய்லி இந்த மாதிரி காவிரியிலேருந்து வரப்போதும் அவர் என்ன பண்ணுவாரா, சித்திரவீதி நாலு சித்திரவீதியும் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அதுக்கு அடுத்தது உள் வீதிகள் இருக்குது, அந்த நாலு வீதிகளையும் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அங்கே பாதாள கிருஷ்ணன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவில் இருக்கிற கிருஷ்ணரை சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து தாயார் சன்னதி வழியாக தான் உள்ளே வருவாராம். தாயார் சன்னதி தாயாரை சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற சன்னதிகளெல்லாம் சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் ரங்கநாதரை வந்து சேவிப்பாராம். இப்படி நடந்துன்னு இருக்க இந்த ஒரு சமயம் என்னாச்சு, கோயம்புத்தூருக்கு கொங்கு நாடுன்னு பேர். இப்போ கோயம்புத்தூர், அப்போல்லாம் அது கொங்கு நாடுன்னு பேர். அந்த கொங்கு நாட்டில் ரொம்ப பஞ்சம் வந்துவிட்டான். பஞ்சம் வந்தால் தண்ணி இல்லை, தண்ணி இல்லைங்கிறதுனால பயிர்கள் வளரலை, எல்லாம் பசியும் பட்டினியுமே இருந்திருக்கான். அந்த சமயம் பார்த்து ஒரு தம்பதி அந்த கொங்கு நாட்டிலேருந்து ஸ்ரீரங் இப்படி நடந்து வந்துட்டே இருக்கா. வந்துட்டே இருக்கிற பொழுது எங்கே இவாளுக்கு வந்து செழிப்பாக இருக்க அங்கே தங்கலாம் அப்படின்னு தோணித்தோ அங்கே அவள் தங்கிக்கலாம்னு நினச்சிட்டு நடந்து வந்துட்டே இருக்கா. வந்துட்டே இருந்ததும் ஸ்ரீரங்கத்தை பார்த்த உடனே இப்போல்லாம் ஸ்ரீரங்கம் வந்து அப்படியே ஃபுல்லாக சோலைகள் சூழ்ந்து வயல்கள்லாம் நன்னா விளைஞ்சு காவிரியில் தண்ணி அப்படி போகுமா, அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்தோம். அதை பார்த்த உடனே அந்த கொங்கு நாட்டிலேருந்து வந்தவா தம்பதி ரெண்டு பேரும் ஸ்ரீரங்கத்திலே தங்கிட்டா. தங்கிட்டும் தினம் ராமானுஜர் இப்படி பிரதட்சணமாக வருவார்னு இப்போ சொன்னேனோ இல்லையோ, அந்த அந்த சமயத்தில் அந்த கொங்கு நாட்டிலேருந்து வந்த கொங்கு பிராட்டின்னு அதுக்கப்புறம் அவளுக்கு பேர் வச்சாச்சு. அந்த கொங்கு பிராட்டின்னு இருக்கிறவ என்ன பண்ணினா, டெய்லி ராமானுஜர் வீதியில் வந்துட்டே இருக்கிற பொழுது எல்லாரும் சேவிப்பாளம், எல்லாரும் விழுந்து சேவிப்பா. இவன் அந்த அம்மா பார்த்தா இது என்ன இவர், ஒரு காஷாயம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு குச்சி வச்சிட்ருக்கிறாரு கையில், வேற ஒன்றுமே இல்லை, இவரை போய் எல்லாரும் இப்படி விழுந்து கும்பிடுறாங்களே அப்படின்னு இவளுக்கு தோணித்தோம், அந்த அம்மாவளுக்கு தோணித்தோம். உடனே அந்த அம்மா உடனே ராமானுஜர்கிட்ட போயிட்டு என்ன எல்லாரும் உங்களை இப்படி விழுந்து கும்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே உடையவர் ராமானுஜர் சொன்னார், மடத்துக்கு வந்து பார்த்தா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு அவள் மடத்துக்கு வரா, ராமானுஜர் மடத்துக்கு வரார். அந்த கொங்கு பிராட்டியும் மடத்துக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரே தனவான்களும் ராஜாக்களும் நல்ல பெரிய மனுஷால் எல்லாம் உட்காந்துருக்கா, அவ்வளோ கூட்டம் இருக்கா அங்கே. அங்கே ராமானுஜர் வந்து இந்த மடத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கிறவ எல்லாரும் அவரை விழுந்து சேவிச்சு எல்லாம் பண்ணின்னு இருக்கா. பார்த்தா இவளுக்கு ஒரே ஆச்சரியமாக எடுத்து, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவரை போய் எல்லாம் இப்படி விழுந்து கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு தோணினோம். ஓ, இவர் வந்து
சுவாமிக்கு சுவாமி மாதிரி பல இருக்கு இவர், அதனால தான் எல்லோரும் இப்படி விழுந்து கும்பிட்றாங்க அப்படின்னுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்படி இவ்வளோ அந்த மடத்துக்கு வர இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்க எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் அவளும் உடைய ராமானுஜர்கிட்ட சிஷ்யராக மாறிடுறான். அந்த கொங்கு பிராட்டி சிஷ்யராக மாறிட்டும் டெய்லி பெரும் ராமானுஜரை வந்து சேவித்து அவளும் மற்ற பேர் மாதிரி சிஷ்யராக இருந்துட்டு இருந்திருக்கா. அப்படி இருந்துட்டு இருக்கிற போது அவள் சௌக்கியமாக இருக்கா. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறச்சே அவள் கொங்கு நாட்டிலேருந்து அவள் மாமியார்கிட்டேருந்து ஒரு தகவல் வருது, கொங்கு நாடு வந்து இப்போ செழிப்பாக இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போது இங்கே வந்துடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த கொங்கு பிராட்டிக்கு மனசே இல்லை, ஆஹா இங்கே இருந்து நம்ம ராமானுஜரை சேவிச்சுட்டு இருந்தோம் இப்படி கூப்பிட்றாளே அப்படின்னுட்டும் அவள் ஹஸ்பண்டுக்கு அவள் கணவருக்கும் அங்கே போகணும் அப்படின்னுட்டு தோண்டிடுத்தோம். அவர் வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஆஹா நம்ம அங்கே போக வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே நம்ம ராமானுஜரை சேவித்து அவர்கிட்ட ஏதானும் ஒரு அடையாளம் வாங்கிட்டு போகணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறா. கூட்டமான கூட்டமாக இருக்கான் அன்றைக்கின்னு பார்த்து அந்த மடத்தில் இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நம்ம எப்படி வந்து இவரை கிட்ட சொல்லிட்டு நம்ம போக முடியும் அப்படின்னு மனசில் ஒரே சஞ்சலப்பட்டுன்னு இருக்கலாம். சஞ்சலப்பட்டு இருக்கிற பொழுது அத்தனை கூட்டத்துக்கு நடுவுலையும் ராமானுஜர் இந்த கொங்கு பிராட்டியை கூப்பிட்டாராம். அப்பா கூட்டம்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவளுக்கு, இத்தனை கூட்டத்துக்கு நடுவில் நம்மளை எப்படி கூப்பிட்டுட்டார் அப்படின்னுட்டும் சரி அப்படின்னுட்டும் அந்த கூப்பிட்டார்னு சந்தோஷத்தில் ராமானுஜர் கிட்டக்க போகிறார். அந்த கொங்கு பிராட்டி போயிட்டு இதை மாதிரி எங்கள் மாமியார் வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் அங்கே உடனே அவசரமாக போக வேண்டியிருக்கு அப்படின்னதும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு விட்றார் ராமானுஜர். இல்லை எனக்கு வந்து உங்கள் அடையாளமாக எனக்கு ஏதானும் ஒன்று கொடுங்கோ நீங்கள் அப்படின்னு கேட்குறா. உடனே ராமானுஜர் போட்டுருந்துற அந்த பாதுகையை அந்த கொங்கு பிராட்டி கையில் கொடுக்குறார். கொடுத்துட்டு மந்திரங்களும் சொல்லி கொடுத்து நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறார். சரின்னு அந்த அம்மா கொங்கு நாட்டுக்கு போயிடுறா. அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டுருக்கார். அந்த சமயத்தில் கிருமி கண்ட சோழன் அப்படின்னுட்டு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு என்னென்னா யாரும் விஷ்ணுவை சேவிக்கக்கூடாது, எங்கேயும் சிவனை தான் எல்லாரும் சேவிக்கணும், சிவன் தான் பரதத்துவம் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு பார்த்தான். அந்த மாதிரி இருக்கிற பொழுது சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற போது அவர்கிட்ட அந்த அரச ராஜா கிட்ட நாலூரான் அப்படின்னுட்டு ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரி என்னென்னா ராஜாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். என்னென்னா ராமானுஜரை வந்து சிவனை சேவிக்கும்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஆயிடுவா, ராமானுஜர் தான் இதுக்கு காரணம், எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாளாகிறதுக்கு காரணம் ராமானுஜர் தான் அப்படின்னு விட்டு சொல்லிட்டான். சொன்ன உடனே ராஜா ஓ அப்படியா சரி அந்த ராமானுஜரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஆணையிட்டு விடுறார். கட்டளை இட்டதும் சரின்னு அந்த ராமானுஜரை கூட்டின்னு வரத்துக்கு அந்த நாலூரான்னு சொன்னேனே அந்த நாலூரான் இன்னும் சில மந்திரிகள் எல்லாரும் போகிறா. போனால் ராமா கூரத்தாழ்வார் அங்கே இருக்கார் மடத்துக்கு. நாலூரான் மந்திரிகள்லாம் வந்திருக்கா, கூரத்தாழ்வார் அங்கே இருக்கார், இன்னும் சில சிஷ்யாக்கள் இருக்கா. ராமானுஜர் அந்த சமயம் பார்த்து தீர்த்தா மாட போயிருக்கார் காவிரிக்கு. அப்போல்லாம் எல்லோரும் காவிரியில் தான் போய் தீர்த்தா மாடுவா, ஆற்றுக்குள்ளே யாருமே தீர்த்தா மாட மாட்டான். சரின்னு அவர் காவிரிக்கு தீர்த்தா மாட போயிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து இந்த ராஜாக்கிட்டே இந்த வந்த ஆட்கள் இருக்காங்க. கூரத்தாழ்வார் சொன்னார் அங்கே இருக்கிற சிஷ்யாக்கிட்ட, நான் வந்து ராமானுஜர் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, ராமானுஜர் இப்போ ராஜா கிட்ட போயிட்டார் அப்படின்னாக்கா அதெல்லாம் தடைப்பட்டு போயிடும், அதனால
நானும் ராமானுஜருடைய காஷாயத்தை கட்டிண்டு நான் தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போயிடுறேன். ராமானுஜர் வந்தார் அப்படின்னதும் அவரை இந்த காஷாயத்தை அவுத்து வச்சுட்டு வெள்ளை வெஷ்டியை கட்டிண்டு அவரை இந்த ஊரை விட்டே போக சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார் கூறத்தாழ்வார். சரி அவர் சொன்னதும் சரின்னு இருக்கிற சிஷ்யா அதே மாதிரியே சொல்கிறா. அதே மாதிரி ராமானுஜர் காவிரியிலேருந்து வந்ததும் இந்த மாதிரி கூறத்தாழ்வார் சொன்னார் அப்படின்னு சொன்னதும் இவர் வெள்ளை வெஷ்டியை கட்டிண்டு இப்படி வெளியில் போயிடார். ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் போகிறார் போயிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கிற பொழுது அந்த கொங்கு நாட்டு பக்கம் போயிடுறார். கொங்கு நாட்டு பக்கம் இவர் ராமானுஜர் அவருடைய சிஷ்யாக்கள் கூட முதலையாண்டான் போகிறார். போனால் எல்லாரும் போயிட்டு நடந்து போயின்னு இருக்கா. எல்லாரும் போக போக அவளுக்கெல்லாம் பாவம் போகிற வழியெல்லாம் நடந்து போனதில் ஒரே களைப்பாக எடுத்து இருட்டி போகிற நேரமாக எடுத்து சரி இங்கே எங்கேயானா நம்ம தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது ஒரு காட்டு வழியில் தான் அவள்லாம் நடந்து போகிற பார்த்ததானே காடு முள் எல்லாம் இருக்கும். அந்த காட்டு வழியில் நடந்து போயிட்டே இருக்கிற பொழுது இந்த கொங்கு நாட்டு பக்கம் போகிறான். இருட்டி போய்டுறது. சரி இந்த கொஞ்ச நாள் இங்கே வந்து இன்றைக்கி ராத்திரி தங்கிட்டு போகலாம் அப்படின்னு தங்குறான். தங்கும்போது அந்த காட்டில் இருக்கிற வேடர்கள்லாம் இவாளை பார்த்துட்டு ஓ இவாள்லாம் பார்த்தா சாமிகள் மாதிரி இருக்கா, இவாளுக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவள் சொல்கிறா இங்கே வந்து ஒரு வைஷ்ணவங்க இருக்காங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு களைப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள்லாம் அங்கே எல்லோரும் சாப்பாடு போடுவாங்க நீங்கள் அங்கே சாப்பிடலாம் அப்படிங்கிறார். இந்த வேடன் சொன்ன உடனே அந்த காட்டில் இருக்கிற வேடர் சொல்லிட்டும் அந்த வீட்டையும் அவள் காமிச்சு கொடுத்துட்றா. அங்கே போகிறா. போனால் அங்கே அவள் அந்த கொங்கு பிராட்டி இருக்கா, அவள் ஹஸ்பண்ட் இருக்கா, ரெண்டு பேருமா அங்கே இருந்துட்டு இருக்கா. இவாளை கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டாலும் இவா உடனே கொங்கு பிராட்டி சொன்னால் நீங்கள் எல்லோரும் இங்கேயே அம்சையெல்லாம் அப்படிங்கிறார். இவா இவாளுக்கு அவள் யாருன்னு தெரியாது, இவா யாருன்னு கொங்கு பிராட்டிக்கு தெரியாது. வந்திருக்கிற சிஷ்ய இது ராமானுஜர் தான் அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, ஏதோ எப்போவுமே வர மற்ற பேர் வந்தால் சாதம் போடுற மாதிரி ததியாராதனை போடுற மாதிரி நீங்கள் இங்கே சாப்பிட்டு போகலாம்னு அவள் சொல்கிறார் கொங்கு பிராட்டி. இவள் இப்படி யோஜனை பண்ணுறா. யோஜனை பண்ணினதும் இல்லை வேண்டாம் அப்படின்னுறா. அதுக்கப்புறம் ரொம்ப அந்த அம்மாவும் சொல்லி பார்க்குறான், இல்லை நீங்கள் இங்கே ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, நீங்கள் இங்கே அம்சேலாம் அம்சேங்கோ அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் சொன்னால் அவள்லாம் வந்த ராமானுஜர் அவர் கூட வந்த சிஷ்யாக்கள்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் அந்த கொங்கு பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னான், என்னென்னா நானும் ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தேன். வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தீங்களா, அப்படியா, அப்போது நீங்கள் யார் என்னங்கிற, நான் வந்து ராமானுஜரோட சிஷ்யை தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ராமானுஜரோட சிஷ்யையா அப்படின்னு சொன்னதும் இவாளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து கொடுத்து சரி இவா ஸ்ரீ வைஷ்ணவா தான் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, சரி அப்படின்னா நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நாங்கள் அவள்லாம் தீர்த்தாமாடிட்டு வர போயிருக்கா. தீர்த்தாமாடிட்டு வர போனதும் இவள் அதுக்குள்ளேயும் தழுகையெல்லாம் பண்ணி வச்சிட்றா கொங்கு பிராட்டி. பண்ணி வச்சதும் சரி ராமானுஜர் சொல்கிறார் முதலியாண்டானை விட்டு உள்ளே போய் அவள் எப்படி தழுகை அம்சே பண்ணுறா என்ன பார்த்துண்டுவான்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு இவர் அவள் தழியை பண்ணிவிட்டு கொங்கு பிராட்டி பெருமாளுக்கு அம்சையை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறா. கடைசியில் பார்த்தா ஒரு கருப்பாக ஒரு இது இருக்குது, அதுக்கு அம்சை பண்ணியிருக்கா. முதலியாண்டான் வந்து சொன்னான், எல்லாரும் நல்லா தான் அம்சை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா, ஆனால் கருப்பாக எதுவும் அம்சை பண்ணினா அது என்னன்னு தெரியல அப்படின்னு விட்டு சொல்கிறார். ஆனால் அதை பார்த்தா சாலிகிராமம் மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதும் ராமானுஜர் சொன்னார், இன்னும் ஒருத்தரை விட்டு நீ வந்து என்ன ஏது பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அவருக்கு போனார். அவர் போனதும் அவர் கேட்டார், நீங்கள் கடைசியில் ஏதோ அம்சை பண்ணீங்களே அது என்னதுன்னு கேட்குறார். கேட்டா இது ராமானுஜருடைய பாதுகைக்கு தான் நான் கடைசியில் தினமும் அம்சை பண்ணுவேன், அதுக்கப்புறம்தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். அவளுக்கெல்லாம் ஆச்சரியமாக படுத்து தூக்கி வாரிப்பட்டுருத்தோம்.
ராமானுஜருடைய பாதுகையா? அப்படியா? எங்கே இந்த பாதுகையை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அம்மா பாதுகையை கொண்டு வரான். கொண்டு வந்தால் இந்த பாதுகை இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு சேரணும். நீங்கள் ராமானுஜரோட பாதுகைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தருடைய பாதத்தில் அந்த பாதுகை சேரணும். எங்கே யார் பாதுகையில் சேரது பார்க்கலாம், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னுறான். அந் அப்போது இருட்டு நேரமாக அந்த அம்மா கையில் விளக்க வச்சுண்டு, கையில் விளக்க ஏற்றிண்டு இந்த பாதுகையை கொண்டு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக வச்சு வச்சு பார்க்குறான். ஆனால் ஒவ்வொருத்தர் கால்லையும் போடலை, சேர்க்கலை. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வச்சு வச்சு பார்க்குறான் இந்த பாதுகையை. இருட்டு நேரம் வேறு, குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே வேற யார் பதத்துலேயும் சேரவே இல்லை. இது என்னடா, யார் பதத்துலேயும் சேரவே இல்லைட்டு. அப்புறம் பார்த்தா கடைசியில் ஒருத்தர் பாதுகையில், இந்த பாதத்தில் தான் இந்த பாதுகை சேரும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே எங்கே போட்டு பாருங்க அப்படின்னா பார்த்தா ராமானுஜர் அதில் ஏறி நின்னோடனே கரெக்டாக பதிஞ்சு எடுத்தோம். ஆனால் அந்த அம்மா சொல்கிறா, ஆனால் இந்த அவர் ராமானுஜர் வந்து காஷாயம் தான் கட்டின்னு இருப்பார், இவர் வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருக்கார் அப்படின்னுறா. அந்த அம்மா கரெக்டாக தான் சொல்கிறா எல்லாமே அப்படின்ட்டு அவள்லாம் ஊர்ஜிதம் பண்ணின்றா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா அவள்லாம். ஆமாம், இவர் தாம்மா அந்த ராமானுஜர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இப்போ இவர் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வரணுங்கிறதுனால கட்டின்னு வந்திருக்கார், ஆனால் இவர் தான் ராமானுஜர் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், தாங்க முடியல. வந்து தாங்க முடியாமல் விழுந்து 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 சேவிக்கிறார். ஆஹா, ராமானுஜர் நம்ம கிரகத்துக்கு வந்திருக்காரே, நம்ம கிரகத்தில் பொன்னடி சாத்தியிருக்காரே ராமானுஜர், என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு விழுந்து விழுந்து சேவிச்சு சேவிச்சு எல்லாம் பண்ணுறா. உடனே உடையவர் கேட்குறார். அப்போ உடையவர் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாரு, அந்த மந்திரத்தை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறார். சொன்ன அந்த அம்மா கரெக்டாக அந்த மந்திரத்தையும் சொல்லிடுறா. சொன்ன உடனே ராமானுஜருக்கும் சந்தோஷம், சிஷ்யாக்களுக்கும் சந்தோஷம், அந்த கொங்கு பிராட்டிக்கும் சந்தோஷம். அந்த கொங்கு பிராட்டியோடைய கணவர் இது நாள் வரைக்கும் ராமானுஜரோடைய சிஷ்யராக இல்லை, இந்த சமயத்தில் அவரும் சிஷ்யராக மாறிடுறார். இப்போ கொங்கு பிராட்டியும் அவ கணவரும் ராமானுஜருக்கு சிஷ்யராக ஆயிடுறா. இந்த கொங்கு பிராட்டி எல்லாருக்கும் ததியாராதனை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ராமானுஜர் திருவடியை சேவிச்சுட்டு மறுநாள் பார்த்தா அந்த அம்மா பெருமாள் திருவடிக்கே போயிட்டாளாம். அந்த அளவுக்கு ராமானுஜர் திருவடியிலையும் ராமானுஜருடைய குணங்கள்லையும் ராமானுஜர்கிட்டையும் அந்த அம்மாவுக்கு இருந்த பக்தி, அந்த பக்தி பெருவெள்ளம் அன்னைக்கு ராமானுஜரை போய் சேவித்த உடனே அப்படியே சேவிச்சுட்டு அப்படியே மோட்சத்துக்கு போயிட்டாளாம். இவா வந்தவா எல்லாரும் அது நல்லா திருப்தியாக இவாளும் ததியாராதனை அனுபவிச்சுட்டு இவாளும் அடுத்து எங்கே போகணுமோ அங்கே போயின்னு இருக்காளாம். இந்த கொங்கு பிராட்டி வந்து இந்த அளவுக்கு ராமானுஜர்கிட்ட இருந்து இவ்வளவு ராமானுஜர்கிட்ட பக்தியாக இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு கொங்கு பிராட்டி அப்படின்னு பேர் வச்சு அன்னையிலேருந்து அந்த அம்மாவுக்கு கொங்கு பிராட்டின்னு தான் சொல்லுவாள். இந்த கொங்கு பிராட்டியோடைய வைபவம் இன்றைக்கும் நம்ம ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் சன்னதியில் பிரதட்சணத்தில் நல்லா சேவிக்க முடியும் நம்ம. இதே மாதிரி ராமானுஜருடைய என்ன சொல்கிறது, ராமானுஜருடைய குணாதிசயங்களும் அவருடைய இதுவும் ராமானுஜரை பற்றிய விஷயங்களும் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அனுபவிக்கலாம். இன்றைக்கி நம்ம கொங்கு பிராட்டியோடைய வைபவத்தை அனுபவிச்சிருக்கோம். நாமும் கொங்கு பிராட்டி மாதிரி உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு சொல்லும் சொல்கிற மாதிரி நம்மளும் ராமானுஜர் திருவடியில் என்றைக்கும் சிஷ்யராக இருந்துட்டு அவர் திருவடி சம்பந்தத்தோடு அவரையே அவர் கல்யாண குணங்களை நினச்சிக்கண்டு அவர் செஞ்சிருக்கிற நிறைய பணிகளெல்லாம்
நம்ம கேட்டுண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணுவார். ஓகேயா? ராமானுஜர் திருவடிகளே, ராமானுஜர் திருவடிகளே சரணம்.